குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நம்ம மின் இருமுனையால் அதனுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் இருந்தால் ஏற்பக்கூடிய மின்புலத்தை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம மின் இருமுனையால் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலம் மின் மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலம் சரியா இதுதான் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி முதல்ல நம்ம அந்த மின் இருமுனை அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் ரெண்டு சமமான ஒன்று கொன்று எதிரெதிரான மின்னூட்டங்களை சிறிய இடைவெளியில் பிரித்து வச்சிங்கன்னா அதைத்தான் நம்ம மின் இருமுனை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக நான் இங்கே ஒரு மின்னூட்டம் வரைஞ்சிக்கிறேன் மைனஸ் க்யூ இன்னொரு மின்னூட்டம் வரைஞ்சிருக்கேன் ப்ளஸ் க்யூ இதனை ஒரு சிறிய தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம் அந்த சிறிய தொலைவை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ ஏ இது மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியில் இங்கேருந்து அது ஏ தொலைவில் இருக்கும் இது இங்கேருந்து இன்னொரு ஏ தொலைவில் இருக்கும் அதாவது வேறு விதமாக சொல்ல போனோம்னா மையப்புள்ளியிலிருந்து இந்த எதிரெதிராக இருக்கக்கூடிய இரண்டு மின்னூட்டங்களும் சம தொலைவு ஏ அப்படிங்கிற தொலைவில் இருக்குது இதில் நடுவரைத்தளம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா இந்த புள்ளியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம வரையக்கூடிய ஒரு தளத்தை தான் என்ன தளம்னு சொல்கிறாங்க நடுவரைத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைவாங்க இந்த மாதிரி வரையக்கூடியதுக்கு தான் தளம் இந்த தளத்தில் ஒரு புள்ளியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரியா அந்த புள்ளியை எந்த எழுத்தால் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கிற எழுத்தால் கொடுத்துக்கிறேன் இந்த இன்னொரு விஷயம் இந்த மைனஸ் க்யூ அமைந்துள்ள அந்த மின்னூட்டு அமைந்துள்ள புள்ளியை நான் ஏனும் ப்ளஸ் க்யூ அமைந்துள்ள புள்ளியை பீனும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி இங்கேருந்து இதை இங்கே ஜாயின் பண்ணுங்க இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா சம தொலைவில் இருக்கும் சரியா மையப்புள்ளி அந்த நான் எடுத்துக்கிட்ட மையப்புள்ளி இருக்குல்ல இதை சீன் வச்சுக்கிற வேண்டாம் அதை நம்ம சீன் வச்சுருக்கோன்னா இதை ஓன்னு வச்சுக்கோங்க இந்த இருந்து இது எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் தொலைவில் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ இந்த ப்ளஸ் கியூனால் உருவாகக்கூடிய மின் புலம் மின் புலம்ப்பா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேர் மின்னூட்டமாக இருந்துச்சுன்னா மின்னூட்டம் நேர் மின்னூட்டமாக இருந்துச்சுன்னா மின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிநோக்கி இருக்கும் சரியா அந்ததன் காரணமாக நான் இ ப்ளஸ்ஸை எப்படி வரைஞ்சிருக்கேன் வெளிநோக்கிய திசையில் வரைஞ்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மின்னூட்டம் மைனஸ் இந்த இருக்குது மைனஸ் க்யூ இப்போ ப்ளஸ் க்யூனால் உருவாகிறது மின்புலம் வெளிநோக்கி அமையும் இது மைனஸ் கியூவாக இருக்கிறதுனால இதனால் உருவாகக்கூடிய மின்புலம் வந்து உள்நோக்கி வரும் சரியா அப்போ திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இ மைனஸ் இதெல்லாம் வெக்டர் போட்டுக்கோங்க ஏன்னா அவைகளுக்கு வந்து என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசையும் உண்டு என் மதிப்பு உண்டு என் மதிப்புக்கு உங்களுக்கு ஃபார்முலா முன்னாடியே படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு கட்டை ஞாபகப்படுத்துகிறேன் மாட்லஸ் ஆஃப் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சல நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொய்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நாம் எடுத்துக்கொண்ட மின்னூட்டத்துக்கும் எந்த புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னன்னு சொல்கிறாங்கப்பா ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்காங்க சரியா இது முன்னாடி உள்ள பக்கங்களை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ரெண்டு மின்னூட்டங்கள் தனித்தனியாக இருந்தால் இது கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த மின் இருமுனையால் நடுவரையில் தளத்தில் இந்த நடுவரை தளம் நான் வரைஞ்சிருக்கேன் அந்த தளத்தில் ஒரு புள்ளி நான் எடுத்திருக்கேன் சீங்கிற புள்ளி அதில் மின்புலம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இதில் ரெண்டு மின்புலங்கள் இருக்குது இப்படி தனித்தனியாக இருந்தால் நமக்கு மொத்தமாக கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் என்ன மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வெக்டர் டோட்டல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம முன்னாடி படித்ததை வச்சு கொஞ்சம் ஞாபகப்படுதுங்க மின் இருமுனையின் திசையானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் இருமுனையின் திசை அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி படிச்சிருப்பீங்க சாருங்க இன்னொருக்கு அவர்கிட்ட எழுதுகிறேன் மைனஸ் கியூவிலருந்து ஆரம்பித்து ப்ளஸ் க்யூவுக்கு வரும் ஆனால் நீங்கள் எடுத்திருக்க இந்த இ டோட்டல் நல்லா கவனித்து பாருங்கள் இது இந்த திசையில் இருக்குது மின் இருமுனை பி கேப் ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்போ இந்த வரைபடத்துலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுபயன் மின்புலம் இது என்னென்னு எழுதணும்பா தொகுபயன் மின்புலம் அது எந்த திசையில் அமையுதுப்பா மைனஸ் பி கேப் சரியா அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்ட மின் இருமுனை திருப்புத்திறனின் திசைக்கு எதிர் திசையில் அமைது அதை நம்ம படத்துலருந்தே தெளிவாக என்ன செஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்கதா இப்போ நம்ம இந்த இரண்டு மின்புலங்கள் இருக்குல்ல இந்த ரெண்டு மின்புலங்களையும் தனித்தனியாக ரெண்டு வெக்டர் கூறுகளாக நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரிக்க போகிறோம் சரியா எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது இந்த இ ப்ளஸ் வெக்டர் அப்படிங்கிறத ரெண்டு கூறாக என்னதுப்பா மாடுலஸ் ஆஃப் இ வெக்டர் ப்ளஸ் காஸ்தீட்டா கேப் அப்படி ஒன்றும் மாடுலஸ் ஆஃப் இ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா கேப் அப்படிங்கிற ஒன்றும் இதே மாதிரி தான் இ மைனஸ் வெக்டரையும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இ ப்ளஸ் வெக்டரையும் சரி இ மைனஸ் வெக்டரையும் சரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இதை எப்படி பிரிப்பீங்க அதே போல் இ வெக்டர் மைனஸ் மாட்லஸ் போட்டுக்கோங்க காஸ் ஐ கேப் இது வந்து கிடைத்தல கூறு உங்களுக்கே தெரியும் வெக்டர் பகுப்பு முறை ஒரு வெக்டரை ரெண்டு வேதாக பிரிக்கலாம் கிடைத்தல கூறாகவும் இன்னொன்று எந்த கூறாக பிரிக்கலாம் செங்குத்து கூறாகவும் இ மைனஸ் வெக்டர் சைன் ஐபி கேப் சரியா இப்போ இதை படத்தில் எப்படி வரைஞ்சு காமிக்கிறது சரியா அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க அதாவது இந்த புள்ளி எடுத்துக்கோங்க அதாவது சிங்கிற புள்ளி எடுத்துக்கோங்க இதில் இ ப்ளஸ் வெக்டர் எப்படி போகுது இங்கே உள்ளதை தம்ப நான் திரும்ப வரைகிறேன் சரியா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இ ப்ளஸ் வெக்டர் இந்த மாதிரி போகுது இன்னொன்று என்னது இ இந்தது முள்நோக்கி வருது சரியா இ மைனஸ் வெக்டர் இல்லைங்கதா இப்போ இதை ரெண்டு கூறா, ஒன்று செங்குத்தாக செங்குத்தாக பிரிக்கும் போது இது எப்படி வருது இந்த மாதிரி போகும் அதாவது இ ப்ளஸ் வெக்டர் மாடுலஸ் சைன்தீட்டா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இ மைனஸ் மாடுலஸ் பிகேப் போடணும் சரியா அப்போ தான் திசையை குறிக்கும் இ மைனஸ் சைன் தீட்டா பிகேப் இது இது இதனுடைய செங்குத்துக்கூறு இது இதனுடைய செங்குத்துக்கூறு இப்போ நம்ம வரைய போகிறது பார்த்திங்க அப்படின்னா கிடைத்தலக்கூறு இந்த ரெண்டும் என்னது செங்குத்துக்கூறு இந்த ரெண்டும் செங்குத்துக்கூறு அப்போ கிடைத்தல கூறு வரையணும் அதை எப்படி வரைகிறது e plus வெக்டர் மாடுலஸ் என்ன வரணும் p கேப் இது எப்படி வரும் vector வெக்டர் காஸ் p cap இதில் நல்லா கவனிங்க கொஞ்சம் கவனித்து பாருங்க இந்த ரெண்டு தொலைவு இருக்குல்லப்பா அதாவது சீலேருந்து பி சரியா அதுவும் இந்த இது பிசி ரெண்டும் ஒரே தொலைவுதான் அதனால் அந்த ரெண்டினுடைய எண்மதிப்பு மதிப்பு சமம் அதாவது இ ப்ளஸ் வெக்டர் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் வெக்டர் மாடுலஸ் அளவில் சமமாக இருக்கா அப்போ இந்த ரெண்டு கூறுகளும் சைன் கூறுகள் ரெண்டும் இது அளவுலையும் சமம் அதே நேரத்தில் எதிர் எதிர் திசையிலையும் இருக்குது எதிரெதிராக உள்ளது அதனால் இதுவும் இதுவும் ஒன்று என்ன என்னஞ்சிடும் கேன்சல் பண்ணிடும் சரியா அப்படி கேன்சல் பண்ணிவிட்டால் அப்போ எந்த கூறு மட்டும்தான் இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் சரியா அப்போ ஈ வெக்டர் டோட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு வரும்னு பாருங்கள் ஈ வெக்டர் டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் இ ப்ளஸ் வெக்டர் காஸ் கேப் மைனஸ் இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டா சார் சாரியே இங்கே மைனஸ் போட்டேன் இதை ஒரு கிராஃப் மாறி பாருங்கப்பா இது எந்த திசையில் இருக்குது ஒய் இது இது பாருங்கள் இது எந்த திசையில் இருக்குது ஒய் டேஷ் இது எந்த திசையில் இருக்குது எக்ஸ் டேஷ் எக்ஸே இங்கே இல்லை எக்ஸ் டேஷ்ல இருக்கா அதனால தான் ரெண்டுலேயுமே என்ன வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு நான் மேலே என்ன எழுதியிருக்கேன் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ரெண்டும் ஒன்றுக்குன்னு என்னது சமமானவை அப்படி சமமானவைனால் என்ன வரும் இதுவும் இதுவும் அளவில் ஒன்று அப்போ அதை நான் எப்படி மாற்றிக்கலாம் இ ப்ளஸ் வெக்டர் காஸ்தீட்டா பிகேப் மைனஸ் இதையும் நான் என்னென்ன மாற்றிக்கிறேன் இ ப்ளஸ்னே வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே நல்லா கவனிங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ என்ன வரும்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க மைனஸ் இருக்குது காஸ்தீட்டா ஐபி இருக்குது எடுத்துட்டிங்கன்னா இந்த மிச்சம் என்ன வரும் இது ஒன்று இது ஒன்று அப்போ இது வந்து ரெண்டுன்னு வரும் இ ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ்தீட்டா பிகேப் இப்போ நம்ம அந்த இ ப்ளஸ் வெக்டரை கண்டுபிடிக்கணும் எந்த ஃபார்முலாவுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவுடைய அடிப்படையில் அப்போ என்ன வரும் இ ப்ளஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த படத்துலேருந்து கண்டுபிடிங்க எதுலேருந்து கண்டுபிடிக்கிறீங்க படத்துலேருந்து கண்டுபிடிக்கிறீங்க சரியா என்னென்ன வரும் ஒன் பை ஃபோர் பை எப்ஸ் நாட் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரியா இன்ட்டு க்யூ மாட்லஸ் தான் நான் கண்டுபிடிக்கிறோம் அதனால் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ அந்த பற்றி பிரச்சனையே கிடையாது அப்புறம் இந்த ஆறுங்கிறது இந்த அறுக்கு அதாவது பிசி ஸ்கொயர் ஏன் பிசி ஸ்கொயர்னு எழுதுனேன் இந்த மின்னூட்டத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட புள்ளி சி இந்த ரெண்டு கிடைப்பட்டுள்ள தொலைவு தான் அதனால் பிசி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த முக்கோணத்தை சார் இந்த இடத்துல வரைகிறேன் கொஞ்சம் கவனித்து பாருங்க சரியா இந்த முக்கோணத்தை இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஓ பி இது வந்து சி இது ஆறுன்னு சொல்லியிருக்காங்க இது ஏன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த முக்கோணமாக இருக்குதுப்பா ஒரு செங்கோட முக்கோணமாக காணப்படுகிறது இது எந்த பக்கமாக இருக்கும் கர்ணமாக இருக்கும் அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் ஓபி என்னதுப்பா ஏ இருக்கா அப்போ ஏ ஸ்கொயர் ஓசி எவ்வளவு ஆர் அப்போ ஆர் ஸ்கொயர் அப்போ மாடலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்ஸ்எல நாட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லைங்களா இதை இந்த மேலே உள்ள சமன்பாடில் கண்டுபிடிங்க அதாவது இ வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு திரும்ப இருக்க சார் எழுதிக்கினேன் இ ப்ளஸ் வெக்டர் மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ்தீட்டா பிகாப் மைனஸ் ரெண்டு இப்போ மதிப்புகளை பிரதிக்கிடுறேன் மதிப்பு என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க ஒன் டிவிடட் பை ஃபோர் பை எப்ஸ்லா நாட் க்யூ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தீட்டா பி கேப் சரியா இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும் இந்த காஸ் காஸ்தீட்டா வேணும் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதே நான் அதே ட்ரையாங்குளர் தான் கண்டுபிடிக்க போகிறேன் திரும்ப ஒரு கட்ட நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க சரியா இங்கே தீட்டா இருக்கு, இது ஓ பி இது ஓசி இது வந்து ஏ இதோடைய அளவு ஆர் காசு தீட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிப்பக்கம் பை என்னதுப்பா கர்ணம் சரியா அடிப்பக்கம் இங்கே என்னவா இருக்குது ஓபி சரியா கர்ணம் என்ன இருக்குது பிசி அடிப்பக்கத்தை ஈஸியாக எழுதிடலாம் ஏ நம்ம பிசி ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா இது எந்த முக்கோணம்னு சொல்லி செங்கோண முக்கோரோன்னு சொல்லி பிசி ஸ்கொயர்ட் அது திரும்ப ஒரு கட்டை எழுதிக்கோங்க பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இந்த இடத்துல நமக்கு பிசி தான் வேணும் அப்போ எல்லாத்தையும் ரூட் எடுத்துட வேண்டியதான் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன் பை டூ நான் இங்கிட்ட ரூட் எடுத்திருக்கேன்பா டூ ரூட் எடுத்திருக்கேன் நீங்கள் ரூட் டூன்னு எழுதலாம் அல்லது ஒன் பை டூன்னு எழுதலாம் சரியா அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆ ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன் பை டூ அப்படின்னு வரும் அப்போ இப்போ காசு தீட்டா கண்டுபிடிச்சாச்சா இப்போ இந்த காசுட்டாவுடைய மதிப்பை மேலே பிரதிக்கிடுங்க அப்போ என்ன வரும் இவெக்டர் டோட்டல் இஸ் ஈக்வல் டு மைனஸ் இரண்டு இந்த மதிப்பு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்ஸ்எல ஆட்டு க்யூ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் பைக்கு பதிலாக ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன் பை டூ இன்ட்டு பி கேப் எழுதிட்டிங்களா ரைட் இப்போ சார் இந்த இரண்டு கியூஏ கேப் நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க மின் இருமுனை திருப்புத்திறன் பி வடர்ஸ் இவல்ட்டு ரெண்டு கியூஏ பி கேப்னு படிச்சிருப்பீங்க இதை மேலே எழுதி பிரதிடுங்க அப்போ பிரதிக்கிட்டீங்கன்னா என்னென்ன வரும் இது 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 எல்லாமே போயிடும் இது அளவில் என்ன இருக்குன்னா இருக்குது அடுக்கில் இது அரைன்றிருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெருக்கும் தெரியும் பெருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும் எடுத்துக்காட்டுக்காக நான் சார் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஏ பவர் ஒன்று இருக்குது ஏ பவர் ஒன் பை டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக இப்போ இதை அப்படியே எழுதணும் இந்த அடுக்குகளை கூட்டணும் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ என்ன வரும் ஏ த்ரீ பை டூன்னு வரும் தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம் அப்போ என்ன வரும் கொஞ்சம் கவனிங்க நல்லா கவனிங்க இ வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த மதிப்புக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கோங்க இந்த மதிப்புகளுக்கு பதிலாக மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை ஃபோர் பை எப்ஸ்எல நாட் இது அளவில் இது அளவில் ஒன்று இது ஒன் பை டூ அப்போ ரெண்டையும் கூட்டுங்க அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் த்ரீ பை டூ சரியா இதில் சப்போஸ் அந்த ஆருடைய மதிப்பு ஆருடைய மதிப்பு ஏவை விட மிக பெரியதாக அமைந்தால் இது ஒரு கண்டிஷன் நிபந்தனை இப்போ இந்த நிபந்தனையை இதில் பிரதிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா இ வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் ஃபோர் பை எப்சலை நாட்டு இந்த ஆ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம ஆர் ஸ்கொயர்னே எழுதிக்கிடுவோம் அப்போ ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் த்ரீ பை டூ இந்த த்ரீ த்ரீ பை டூ உள்ளே வரும் அப்போ மைனஸ் பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை எஃப்ஸ் நாட்டு ஆர் ஸ்கொயர் உள்ளே பெருக்கிக்கோங்க த்ரீ பை டூ இந்த டூ டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும் அப்போ மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை ஃபோர் பை எஃப்ஸ் எல நாட்டு ஆர்க்யூப் இது இ வெக்டர் டோட்டல் இதுதான் மின் இருமுனையால் நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு இப்போ இதுக்கடுத்து சில முக்கிய தெரிவுகள் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள் அந்த அச்சுக்கோட்டில் பார்த்தீங்கல்ல அச்சுக்கோடில் இருக்கக்கூடிய மின்புலம் வந்து டூ பின்னு வந்திருக்கும் அச்சுக்கோடு கோடு இருக்குல்லப்பா அச்சு கோட்டில் உள்ள மின்புலத்தை நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா இ வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பி வெக்டர் டிவைடட் பை ஃபோர் பை எஃப்ஸில் நாட் ஆர் வரும் நல்லா கவனித்து பாருங்கள் அப்போ அச்சுக்கோட்டில் இருக்கிறது நடுவரை கோட்டை போல் ரெண்டு பங்காக அமையும் சரியா இது ஒரு முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் திசையும் பார்த்திங்கன்னா அங்கே ப்ளஸ்ஸில் வந்திருக்கும் ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மின் இருமுனையினால் அச்சுக்கோட்டில் உள்ள புள்ளியில் உருவாகக்கூடிய மின் புலமானது எப்படி இருக்குது மின் இருமுனையின் திசையிலேயே அமையும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதுக்கு எதிர் திசையில் அமையும் அதைத்தான் உங்களுக்கு எது குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் குறியானது குறிப்பிடுகிறது அதே மாதிரி இந்த புள்ளி மின்னூட்டங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த தொலைவு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்னு வரும் சரியா புள்ளி மின்னூட்டங்களை பொறுத்தளவுக்கு ஆனால் மின் இருமுனைன்னு வர்ற இடங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எப்படி வருதுன்னா கியூப்பாக வருகிறது ஆறு உங்களுக்கு எதா வருதுப்பா ஆறு கியூப்பாக உங்களுக்கு என்ன செய்யுதுப்பா வருகிறது சரியா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ இந்த டூ ஏங்கிறது பார்த்திங்களா இந்த தொலைவு ரொம்ப சின்னதாகி கிட்டத்தட்ட சுளி மதிப்பை பெறுதுன்னு வச்சுக்கிடுவோம் அதே நேரத்தில் மின்னூட்ட மதிப்பு இன்ஃபினிட்டியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரெண்டினுடைய பெருக்கல் இருக்குது பார்த்தீங்களா டூ ஏ இன்ட்டு க்யூ அது ஒரு லிமிட்டட் வேல்யூ தான் அதனால் எப்பயுமே அந்த ஆறு எந்த தொலைவாக இருந்தாலும் இந்த சமன்பாடுகள் அவற்றிற்கு பொருந்தும் தேங்க்யூப்பா தேங்க் யூ of யூ